ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் நிற்கிற ஒரு வேட்பாளர் அந்த தேர்தலில் அவன் ஜெயிக்கிறதுக்காக 50 கோடி ரூபாய் செலவு பண்ணுறான்னு சொன்னால், அடுத்த ஒரு வருஷத்தில் அவன் பதவியில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாவாக அந்த காசை மாற்றுறான். ஆளும் கட்சி என்ன பண்ணுமென்னு சொன்னால், அந்த நாட்டினுடைய படைகளை அந்த தேர்தல் காலத்தில் பயன்படுத்தும், எதிர்கட்சி ஊடகங்களை பயன்படுத்தும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒரு தேர்தல் காலத்தில் ஒரு தேர்தல் வாக்கு செலுத்துகிற ஒரு இடத்துல போலீசார் இராணுவம்னு சொல்லி அவர்கள் குவிக்கப்பட்டிருப்பார்கள். அடுத்தது மீடியா ஊடகம் அந்த இடத்துல இருக்கும். 2024 இந்த வருஷம் மட்டும் உலகம் முழுக்க மொத்தம் 60க்கும் மேற்பட்ட நாடுகள், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கான்னு சொல்லி 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் தேர்தல்கள் நடக்க போகுது. ஏன், இப்போ இலங்கைக்குள்ளே எங்கட நாட்டுக்குள்ளே கூட ஜனாதிபதி தேர்தல் இந்த வருஷம் நடக்கப்படணும், அது நடக்குமா இல்லையான்றது அடுத்த பக்கம். ஆனால் நடத்தணுமன்றது தான் எல்லாருடைய ஒரு ஒருமித்த வேண்டுகோளாகவும் இருந்துகிட்ருக்குது. அது நடக்குமா இல்லையான்றதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி உலகம் முழுக்க பெரும்பாலான நாடுகளில் இந்த வருஷம் தேர்தல் நடக்கப்போகுது. இப்படி நடக்க போகிற தேர்தல்களில் வந்து மொத்தம் 400 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருக்கதா ஒரு தரவில் சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, இப்படி நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே எந்த விதமான முறைகேடுகளோ இல்லாட்டி மோசடிகளோ இல்லாமல் தான் நடக்குதான்னு கேட்டால், அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். நாங்கள் வளமையாக செய்திகளையே பார்க்குறோம், எத்தனையோ முறைகேடுகளையும் மோசடிகளையும் தாண்டித்தான் சில சில நாடுகளில் பெரும்பாலான தேர்தல்கள் நடந்துட்டுருக்குது. அப்படி அந்த தேர்தலில் நடக்கக்கூடிய மோசடிகள் முறைகேடுகள் அந்த தேர்தல் நடக்கிற அந்த நாளில் மட்டும்தான் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், அது மிகப்பெரிய ஒரு தவறு. ஏனென்று சொன்னால், ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் ஒரு மோசடி நடக்குதுன்னு சொன்னால், அது குறைஞ்சது 1 வருஷத்துக்கு முன்னாடியே திட்டமிட்டு தான் அந்த மோசடி நடக்கிறதா ஒரு பயங்கர ஷொக்கிங்கான ஒரு தரவு வந்து இப்போ கிடைச்சிருக்குது. ஒரு நாட்டினுடைய அரசாங்கமோ இல்லாட்டி ஒரு அரசியல் கட்சியோ இந்த நாளில் நடக்க போகிற தேர்தலுக்கு இப்படி ஒரு மோசடியை பண்ணித்தான் நாங்கள் இந்த கட்சியை ஜெயிக்க வைக்க போகிறோம்ன்றதை 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பக்காவாக மாஸ்டர் பிளான் பண்ணித்தான் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய 3 நீதிபதிகளிலிருந்து முக்கியமான அரசு அதிகாரிகள் வரைக்கும் அத்தனை பேருமே இவர்களுக்கான தலையாட்டி பொம்மைகளாக மாற்றப்பட்டு தான் அந்த தேர்தல் மோசடி அங்கே நடத்தப்படுறதா ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு 10% தான், நான் மிச்சம் சொல்ல போகிறது கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விரிவான டேட்டாவை தான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ள முடிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் முழுமையாக இருக்க போது. ஒரு தேர்தல் நடக்கும்போது அங்கே நடக்கிற முறைகேடுகள் மோசடிகள் என்னென்ன, அது எப்படி நடக்குது, அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கொள்ளணும் இல்லையென்னு சொன்னால் நீங்களும் சேர்ந்து தான் அதுக்குள்ளே மாட்டிக்கொள்வீங்க. அது என்னன்றது தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். என்ன விஷயம்ன்றது நான் முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் பிகே கரிகாலன். அதுக்கு முதல் யாராவது எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல்டர் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யாராவது என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சுக்கணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் பிகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் ப்ரொஃபைல் வரும், மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா போய் லைக் பண்ணிடுங்க. வீடியோ கடைசியில் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் நிற்கிற ஒரு வேட்பாளர் அந்த தேர்தலில் அவன் ஜெயிக்கிறதுக்காக 50 கோடி ரூபாய் செலவு பண்ணுறான்னு சொன்னால், அடுத்த ஒரு வருஷத்தில் அவன் பதவியில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு வருஷத்துக்கு 500 கோடி ரூபாவாக அந்த காசை மாற்றுறான். சொல்லப்போனால் ஒரு பிஸ்னஸில் அவன் பண்ணுற ஒரு முதலீடு மாதிரி தான் அந்த 50 கோடி ரூபாய் இருக்குது. அதை வச்சுக்கொண்டு அந்த தேர்தலில் ஜெயிச்சு தான் அவன் 500 கோடி ரூபாவாக அந்த பணத்தை மாற்றி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கதா இந்த ஒட்டுமொத்த தேர்தல் முறைகேடுக்குமான ஒரு விரைவிலக்கணமாக சொல்லப்பட்டிருக்குது. ஓகே, ஒரு சரியான தேர்தல், ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய சரியான தேர்தல்னு சொன்னால் என்னன்னு சொல்லி ஒரு விரைவிலக்கணம் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படின்னு சொன்னால், தனி ஒரு நபர், ஒரு ஜனநாயக நாட்டில் சுதந்திரமாக வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்ற தனியொரு நபர் தன்னுடைய சுய விருப்பத்துக்கேற்ப தான் தெரிவு செய்ய நினைக்கிற தன்னுடைய வேட்பாளரை யாருனுடைய அழுத்தமுமே இல்லாமல் வாக்களிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடைச்சா அதுதான் சரியான ஒரு தேர்தல். என்னென்னு சொன்னால், ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு பிரஜைகளுக்குமே அந்த நாட்டுக்குள்ளே வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வாக்கை யாருனுடைய கட்டாயத்தின் பேரில் இல்லாமல் தன்னுடைய சுய விருப்பின் பேரில் வாக்களிக்கிறதுக்கு அவருக்கு அனுமதி வழங்கப்படணும். அப்படி வழங்கப்பட்டால் தான் ஒட்டுமொத்த உலகத்திலையுமே, அது இலங்கைக்கோ இந்தியாவுக்கோ கிடையாது, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அதுதான் சரியான ஒரு தேர்தல் முறைமைன்னு சொல்லித்தான் மொத்த உலகத்துக்கும் இந்த தேர்தல் முறைமைக்கான ஒரே ஒரு வரைவிலக்கணமாக இந்த விஷயம் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, இது எல்லாமே சொல்லப்பட்டாலும் பாடசாலைகளில் கற்பிக்கப்படுது, அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களால் இது சொல்லப்படுது, சரியான முறையில் தான் தேர்தல் நடத்தப்படணும்னு சொல்லி சொல்லப்பட்டாலும், இந்த முறைகேடுகள் நடக்கிறபடியாக உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான நாடுகளில் ஒவ்வொரு தேர்தல் நடக்கும்போதும் அங்கே பதிவாகிற மொத்த தேர்தல் வாக்குகளினுடைய எண்ணிக்கையே 70%-80% மட்டும்தான் இருக்குது.
நூறு வீதம் வாக்களிக்கிறதுக்கு மக்கள் தகுதி பெற்றிருந்தாலும் 70% 80% மக்கள் மட்டும்தான் ஒவ்வொரு நாடுகளையுமே அந்த வாக்குகளை செலுத்ததாக சொல்லப்படுது. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் ஒன்று, இந்த முறைகேடுகள். நாங்கள் இந்த முறைகேடான தேர்தலில் வாக்களித்து எங்களுக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி விலகி நிற்கக்கூடிய ஒரு தொகையான மக்கள். ரெண்டாவது, அவர்களுக்கு வாக்களிக்கிறன்ற ஒரு விஷயமே தெரியாமல் இருக்கிற மக்கள். இதுவும் மிகப்பெரிய ஒரு அளவாக இருந்துகிட்டு இருக்குது. சொல்லப்போனால் இந்தியாவில எல்லாம் வாக்களிக்கிறதுக்கு எங்களுக்கு வாக்கு சீட்டு வந்திருக்குது, இதை நாங்கள் கண்டிப்பாக செலுத்தணுமன்ற ஒரு அவர்களுடைய அந்த பொறுப்புணர்வே மக்களுக்கு இல்லையென்னு சொல்லி ஒரு பக்கமாக சொல்லப்படுது. அது எங்கள் நாட்டுக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் அலட்சியத்தன்மை. இதுக்கெல்லாம் வாக்களித்து என்ன பண்ணுறது, நாங்கள் தேர்தலில் போய் வாக்களித்தாலும் நாங்கள் தெரிவு செய்ய நினைக்கிற தலைவர் வரமாட்டார், இப்படியான ஊழல்கள் நடந்தால் அந்த பிரச்சனை வரும். அப்போ அந்த மக்களுக்கு சலிப்புத்தன்மை ஏற்படும் போதும் இந்த தேர்தல்கள்லாம் வாக்களிக்காமல் இருக்கிறதா இந்த வாக்கு குறைவான பதிவுக்கான காரணமாக இந்த விஷயம் சொல்லப்படுது. உண்மையை சொல்லப்போனால் 90-95% மக்கள் கண்டிப்பாக வாக்களிக்கணும். அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து அந்த அளவுக்கான பெர்சன்டேஜ் வந்து ஒரு சில தேர்தல்கள் இருந்திருக்குது. அங்கேயும் எல்லா தேர்தலையுமே இல்லை, அங்கேயும் இதே மாதிரியான எண்ணிக்கை தான் இருந்துட்டு இருக்குது. ஆனால் அந்த ஒரு முறைமையில் தான் ஒவ்வொரு நாட்டிலையுமே இந்த தேர்தல்ன்றது பதிவாகணும். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு நாட்டுக்குள்ள ரெண்டு கட்சிகள் பிரதானமாக இருக்கும், ஒன்று ஆளும் கட்சி, இன்னொன்று எதிர்கட்சி. இந்த ஆளும் கட்சி தான் நாட்டை சரியான முறையில் திட்டமிட்டு வழி நடத்தி கொண்டு போகும். எதிர்கட்சி அதில் இருக்கிற பிழைகளை சுட்டிக்காட்டி இவர்களை கேள்வி கேட்கக்கூடிய கட்சியாக தான் எதிர்கட்சின்றது இருக்கும். இதில் நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாட்டுக்குள்ளே தேர்தல் நடக்கும்போது இந்த ரெண்டு கட்சிகளுமே ரெண்டு மிகப்பெரிய ஆயுதங்களை அந்த தேர்தலில் பயன்படுத்தும். ஆளும் கட்சி என்ன பண்ணுமென்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய படைகளை அந்த தேர்தல் காலத்தில் பயன்படுத்தும். எதிர்கட்சி ஊடகங்களை பயன்படுத்தும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒரு தேர்தல் காலத்தில், ஒரு தேர்தல் வாக்கு செலுத்துகிற ஒரு இடத்துல போலீஸார் இராணுவம்னு சொல்லி அவர்கள் குவிக்கப்பட்டிருப்பார்கள். அடுத்தது மீடியா, ஊடகம் அந்த இடத்துல இருக்கும். என்னென்னு சொன்னால் எதிர்கட்சிக்கு படைகளை பயன்படுத்துறதுக்கான உரிமை கிடையாது, அதனால் அவர்கள் ஊடகங்களை பயன்படுத்தி இவர்களுடைய பிழைகளை வந்து சுட்டிக்காட்டுவார்கள். இந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டினுடைய நடைமுறையும் இருந்துகிட்டு இருக்குது. ரெண்டுமே மிகப்பெரிய ஆயுதங்கள், படைகளும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான், அதே மாதிரி மீடியாவும் ஊடகமும் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் தான். ஸோ இப்படியான செயற்பாடுகள் தான் வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய தேர்தல்களுமே நடந்துட்டுருக்கும். இதுக்குள்ளே வந்து எதிர்கட்சி என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த தேர்தல் நடக்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளே மட்டும் ஆளும் கட்சி மேலே இருக்கிற பிழைகள், ஆளும் கட்சி மேலே இருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு அந்த டைமில் மட்டும் ரிலீஸ் பண்ணுற மாதிரி அதிகமான குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சி மேலே வைக்கப்படும். ஆளுங்கட்சியினுடைய ஆட்சியை கவுக்கிறதுக்கான செயற்பாடுகளை அவர்கள் செய்துட்டு இருப்பார்கள். ஆளும் கட்சி என்ன பண்ணணும்னு சொன்னால் அதையெல்லாம் தடுக்கிற விதமாக தன்னுடைய படைபலத்தை காட்டுறதுக்காக அந்த இடங்களை கொண்டு வந்து படைகளை குவிப்பார்கள். இப்போ போராட்டம் நடக்க போதுன்னு சொன்னால் அந்த போராட்டத்தை தடுக்கிறதுக்கான படைகள் வந்து ஆளும் கட்சியால் அனுப்பப்படும். இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் தான் உலகத்தினுடைய பெரும்பாலான நாடுகளுடைய தேர்தல் முறைமைகள் இப்போ வரைக்குமே போய்கொண்டிருக்குது. அது இலங்கைக்குள்ளேயும் சரி, இந்தியாவுக்குள்ளேயும் சரி. ஓகே, இந்த தேர்தலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பிரதானமாக நாங்கள் ரெண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று முறைகேடுகள், ரெண்டாவது மோசடிகள். இந்த ரெண்டு முறைகேடாக இருந்தாலும் சரி மோசடியாக இருந்தாலும் சரி, நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பக்காவாக பிளான் பண்ணி தான் எந்த கட்சி எந்த தேர்தலில் தன்னுடைய முறைகேடையோ மோசடியவோ பண்ண போதோ அதை பிளான் பண்ணித்தான் அந்த நாளில் இதை திட்டமிட்டு சரியான முறையில் அந்த தேர்தலில் ஜெயிக்கிறார்கள். அதை எப்படி பண்ணுதுன்னு சொன்னால், முதலாவது முறைகேடுகளினுடைய அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு நாட்டுக்குள்ள அந்த தேர்தல் வாரத்துக்கு முன்னாடி அந்த நாட்டினுடைய உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை யார் நியமிக்கணுமன்றதையும் இவர்கள் அந்த மோசடியை வச்சு கொண்டு தான் தீர்மானிக்கிறதா ஒரு விஷயம் சொல்லப்படுது. அந்த மூன்று நீதிபதிகளும் இவர்கள் சொல்றதை கேட்டு செய்யக்கூடிய நீதிபதிகளா பார்த்து தான் இவர்கள் அதை தீர்மானிக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த தேர்தல் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்லி இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒருவேளை எதிர்கட்சி இதுக்கு எதிராக கேள்வி கேட்டு மனு தாக்கல் பண்ணுமா இருந்தால் அந்த நீதிபதிகள் அதை நிராகரிக்கணும். அந்த நீதிமன்றம் நிராகரித்தா வந்து அதுக்கு பிறகு அதுக்கு வேலையில் தானே. அந்த மாதிரி நிராகரிக்கிறதுக்கான செயற்பாடுகளை செய்கிறதுக்காகவும் நீதிபதிகளை கூட பக்க சார்பாக செயற்படக்கூடிய நீதிபதிகளை அதுக்குள்ளே போட்டு நீதிமன்றத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு வகையில் வச்சிருக்கிறார்கள். ரெண்டாவது காசு கொடுக்கறது, காசு கொடுத்து அரசு அதிகாரிகளை தங்களினுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது. இப்போ வாக்கு எண்ணிக்கை எண்ணக்கூடிய அதிகாரிகளோ இல்லாட்டி அதுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மேல் அதிகாரியோ இந்த மாதிரியான அதிகாரிகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து வச்சுக்கொண்டு அவர்களை தாங்கள் சொல்கிறது போல செயற்பட வைக்கிறது. மூன்றாவது அரசியல் வன்முறைகள், அந்த வாக்கு சாவடிகள் நடக்கிற இடங்கள் இருக்குந்தானே அந்த இடங்களுக்கு போய் வன்முறைகளை ஈடுபடுறது, அங்கே போய் அடிதடி பண்ணுறது இல்லாட்டி அங்கே போய் அங்கே இருக்கிற வாக்கு செலுத்துறதுக்கு நிற்கக்கூடிய மக்களை அச்சுறுத்தி அவர்களை அழுத்தத்தின் பேரில் வாக்கு செலுத்த வைக்கிறது. இது அதிகமாக இந்தியாவில் நடக்கும். இந்தியாவில் வந்து இப்படியான சிக்கல்கள் வந்து அடிக்கடி செய்திகளையும் எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கே போய் அங்கே நிற்கக்கூடிய மக்களை வந்து அந்த இடத்துல மிரட்டியே அவர்கள் வாக்கு செலுத்த வைக்கிறேன்னு சொல்லி முறைகேடுகளுக்குள்ள இந்த செயற்பாடுகள் பிரதானமாக நடந்துட்டு இருக்குது. அடுத்தது ரெண்டாவது மோசடி.
மோசடிகள் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், முதலாவது கள்ள ஓட்டு. இது எல்லா நாட்டிலையுமே நடக்கும், பெரும்பாலான நாடுகளில் நடக்கும். கள்ள ஓட்டு போட வைக்கிறது, ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி ஓட்டு போடுறது, இல்லாட்டி இன்னொருத்தரோட பேரில் வேறொருத்தர் வந்து ஓட்டு போடுறது, இந்த மாதிரியான செயல்பாடுகளை வந்து கள்ள ஓட்டு நடந்துட்டு இருக்குது. ரெண்டாவது எண்ணிக்கையை மாற்றுறது, அந்த ஓட் வந்து எண்ணி முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்குள்ளே மோசடி பண்ணி அந்த எண்ணிக்கையவே மாற்றுறேன்னு சொல்லி ஒரு வகையான ஒரு மோசடியாக நடந்துட்டுருக்குது. மூன்றாவது காசு வாங்கிட்டு ஓட் பண்ணுறது, இது ஒரு மிகப்பெரிய பிழையான ஒரு விஷயம், பெரும்பாலான நாடுகளில் தொடர்ந்துமே நடந்துட்டுருக்குது. ஒரு நபர் தன்னுடைய வாக்கை காசுக்கு கொடுக்குறாருன்னு சொன்னால், இன்னொருத்தருக்கு காசு வாங்கிட்டு ஓட் போடுறாருன்னு சொன்னால், அவர் தன்னுடைய தலையில் தானே மண்ணை வாரி போடுறதுக்கு சமன். என்னென்னு சொன்னால், எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்றே சொல்லலாம். ஒரு ஓட் போடுறது எங்களை அடுத்த 5 வருஷத்துக்கு ஆட்சி பண்ண போகிறவர்கள் யாருன்றதை நாங்கள் முடிவு பண்ணுறதுக்காக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் அதை காசு வாங்கிட்டு எங்களை நாங்களே துரோகம் பண்ணுறது தான் அந்த காசு வாங்கிட்டு ஓட் போடுறதுக்கு சமன். ஏன்னு சொன்னால், ஒருத்தனை நாங்கள் தப்பான ஒருத்தனை கொண்டு போய் ஆட்சியில் எழுதி போட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு நாங்கள் புலம்பிகிட்ருப்போம். இப்போ ஒரு 1000 ரூபாவுக்கு 2000 ரூபாவுக்கு ஆசைப்பட்டு தப்பான ஒருத்தனுக்கு ஓட் பண்ணிவிட்டு திரும்ப 5 வருஷத்துக்கு அங்கே அளப்போகிறது நாங்கள் தான். ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால், 50 கோடி ரூபாவை அதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தேர்தலை நடத்தி போட்டு உங்கள்கிட்ட 1000 1000 50 கோடி ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி போட்டு அவன் ஒரே வருஷத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய அத்தனை செயற்பாடுகள் அத்தனை பொருளாதார அபிவிருத்திகளையும் அவன் கொள்ளையடிச்சிட்டு 500 கோடி ரூபாய் ஈஸியாக சுருட்டிட்டு போயிடுவான். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த கன்செப்ட் விளங்கு தான், இதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு ஆட்சியிலையுமே அவர்கள் செலவு பண்ணுற பணத்தை விட, ஜோஜி பாருங்கள், ஒரு ஓட்டுக்கு அவன் அவ்வளோ காசு கொடுக்குறான்னு சொன்னால் அவன் எவ்வளோத்து அதுக்குள்ளே சம்பாதிப்பான்னு சொல்லி நாங்கள் தலைகளாக ஜோஜி பார்த்தோம்னு சொன்னால் ஈஸியாகவே விளங்கும். எங்களுக்கு இவ்வளோ காசு கொடுக்குறான், அப்போ இது எதுக்காக இந்த ஆட்சியில் இருக்கும்போது இவ்வளோ காசையுமே உழைக்க போகிறான்றதுக்காக தானே, அவன் அந்தளத்தையுமே உழைச்சி கொண்டு போய் அவன் தண்ட வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்வான். ஆனால் இங்கேருந்து நாங்கள் பெட்ரோல் விலை கூடுது, பொருட்களினுடைய விலை கூடுது, இல்லாட்டி எங்களுக்கு இந்த பொருள் தட்டுப்பாடாக இருக்குது, இல்லாட்டி என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த சிக்கலாக இருந்தாலும் நாங்கள் தான் 5 வருஷத்துக்கு தலையை போட்டு உடைக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு உருவாகும். இது காசு மட்டும் கிடையாது, காசாக கொடுக்கப்படுது, பொருட்களாக கொடுக்கப்படுது, அதே மாதிரி உணவுப் பொருட்களாக கொடுக்கப்படுது, மதுபானங்கள் பியர் அந்த மாதிரியான மதுபானங்கள் வாங்கி கொடுக்கப்படுது. அதுக்கு பிறகு சொல்லப்போனால் அந்த நாட்டில் இருக்கிற அப்போ அவர்களுக்கு குடும்பத்தில் என்ன பொருளாதார பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு வைக்கிறோம்னு சொல்லி கூட அவர்களுடைய ஓட் அங்கே காசுக்காக வாங்கப்படுது. இது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது, மோசடியாக இருந்துகிட்டு இருக்குது. அடுத்தது என்னென்னு சொன்னால், பெட்டிகளை மாற்றுறது. இப்போ ஓட்டெல்லாம் எண்ணி முடித்ததுக்கு பிறகு அந்த பெட்டிகள் அங்கே கொண்டு போகப்படும் போது அதுக்குள்ளே கூட அந்த பெட்டிகளை மாற்றி வச்சு கூட மோசடியாக நடக்கிறதா, இந்த மோசடிகள் என்ற இந்த ஒரு வகைப்படுத்தலுக்குள்ளே மட்டும் இவ்வளோ பிரச்சனைகளும் வந்துட்டுருக்குது. இதுக்குள்ளே என்ன ஆகும்னு சொன்னால், இதை அதிகமாக பயன்படுத்தக்கூடியது எதிர்கட்சி தான், அதாவது ஆளுங்கட்சி மேலே குற்றம் சாட்டுறதுக்காக இதுக்குள்ளே பொய் பிரச்சாரங்கள் நடத்தப்படும், அதே மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும், பொய்யான வன்முறைகள் தோற்றுவிக்கப்படும். இந்த மாதிரியான செயற்பாடுகளும் ஒரு ஆட்சியை கவுக்கிறதுக்கான செயற்பாடுகள் ரெண்டு பக்கத்திலிருந்துமே அவர்களால் நடத்தப்படும். இதுக்கான ஒரு தீர்வு தான் என்ன, இந்த மோசடிகள் முறைகேடுகள் எல்லாம் இல்லாமல் ஒரு தேர்தல் நடத்தப்படணும்னு சொன்னால், அதுக்கான சட்டங்களாக என்ன இருக்குன்னு சொன்னால், இப்போ இலங்கையில் வந்து இலங்கையினுடைய அரசாங்கத்தினுடைய சட்டப்படி தேர்தல் முறைகேடுகள் மோசடிகளை தடுக்கிறதுக்காக மட்டும் இலங்கைக்குள்ளே மொத்தம் 10க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறதா ஒரு இடத்துல வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து இப்படி நடக்கக்கூடிய இந்த சிக்கல்கள் இருக்குது தானே, இந்த கள்ள ஓட்டு போடுறது, அதே மாதிரி காசு வாங்கிட்டு வாக்கு அதுக்கு செலுத்துறது, மற்றது வந்து இந்த முறைகேடுகள் எல்லாம் செய்கிறது, பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரியான செயற்பாடுகள் இருக்கலாம். இலங்கையினுடைய சட்டத்தின்படி 2 வருடங்கள் அல்லது 7 வருடங்கள் 2க்கும் 7க்கும் இடைப்பட்ட வருடங்கள் வந்து சிறை தண்டனை அப்படி செயற்படக்கூடிய நபர்களுக்கு விதிக்கப்படுறதா ஒரு சட்டம் இலைக்குள்ள இருக்குது. அதே மாதிரி காசுக்கு ஓட்டை விற்கிறது, ஒருவேளை நீங்கள் யாராவது காசு வாங்கிட்டு ஓட் பண்ணிங்கன்னு சொன்னாலும் அந்த காசை கொடுத்தவர் இருக்கார் தானே, உங்களுக்கு வேட்பாளர் ஒருத்தர் இருப்பார் தானே, அந்த வேட்பாளருக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். உங்களோட சேர்த்து உங்களுக்கும் அதே தண்டப்பணம் வந்து விதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காசு வாங்குறதும் தப்பு, காசு கொடுக்குறதும் தப்பு. ஸோ அதனால் ஓட்டை காசு விற்கிறன்றது மிகப்பெரிய ஒரு குற்ற செயலாக இலங்கையில் பார்க்கப்பட்டுக்கொண்டிருக்குது. ஏற்கனவே இது 500 ரூபாவாக இருந்தது, இப்போ 1 லட்சம் ரூபாவாக இந்த தண்டப்பணம் அதிகரிக்கப்பட்டிருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதுக்குள்ளே சிக்கினீங்கன்னு சொன்னால், நீங்கள் தெரியாமல் வாங்கினா கூட உங்களுக்கான அந்த தண்டப்பணம் கண்டிப்பாக அறவிடப்படும். ஸோ அது ஒரு கடுமையான சட்டமாக இலங்கைக்குள்ள அமல்படுத்தப்பட்டிருக்குது. எங்களினுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம், மிக முக்கியமான எங்களோட கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம்தான் தேர்தல் ஓட்டுன்றது. அதை தயவுசெய்து யாருனுடைய தேவைக்காகவும்
சுயநலம் கருதியும் யாருக்குமே கொடுக்கக்கூடாது. எங்களை யார் ஆட்சி பண்ணணும்ன்றது நாங்கள் சாதாரணமாக யோசிக்கிறது, ஒரு ஓட்டு தானே, நாங்கள் போடுறபடியாக மாற்றி போடுறபடியாக என்னாக போகுதுன்னு சொல்லி. ஆனால் இப்படி ஒவ்வொருத்தரும் ஜோதிச்சா என்ன ஆகும்னு சொல்லி ஜோதிச்சு பாருங்கள். நாங்கள் சரியான முறையில் ஒருத்தருக்கு ஓட் பண்ணால் மட்டும்தான் எங்களை யார் ஆட்சி பண்ணணும் அது உங்களுடைய விருப்பம். முதலாவது நாங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறோம்ன்றதை வெளியே சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய குற்ற செயல், அதையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதுவும் ஒரு கடுமையான சட்டமாக இருக்குது. நாங்கள் யாருக்கு ஓட் பண்ணுறோம், இல்லாட்டி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களோட பிள்ளையவோ உங்களோட பேரண்ட்ஸையோ இல்லாட்டி உங்களோட ஃப்ரெண்டை கூட நீங்கள் கம்பல் பண்ணி ஓட் பண்ண வைக்க முடியாது. அதை நல்லபடியாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் அப்படி யாருக்காவது சொல்லி அவர்கள் அதை கம்ப்ளைண்ட் பண்ணினா உங்களை கைது பண்ணுவார்கள். ஸோ அதை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட சுய விருப்பம்தான் வாக்குரிமை வாக்களிக்கிறன்றது. ஸோ அவர்களை அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாக்களித்தா சரியான ஒரு தலைவரை உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும் மிகச்சரியாக தேர்ந்தெடுக்க முடியும். அடுத்த 5 வருஷத்துக்கு யார் உங்களை ஆட்சி பண்ண போகிறது, யார் சரியாக ஆட்சி பண்ண போகிறது, யார் உங்களை சந்தோஷமாக வச்சுக்க போகிறதுன்றத உங்களுடைய கைகளில் இருந்து நீங்கள் தான் முடிவு பண்ணணும். தேர்தல்களை வாக்களிக்கிறத தயவு செய்து தவற விட்டுறாதீங்க. இது உங்களினுடைய ஜனநாயக ஒரு உரிமை, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதுதான் விஷயம். இதை தான் உங்களை ஷேர் பண்ணிக்கொள்ள வச்சுருந்தான். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாத்துலையுமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை தயவு செய்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துருங்க. யாராவது என்ன பர்சனலாக கனெக்ட் பண்ணணும் வச்சா இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணி சொன்னால் என் ஐக்கவுண்ட் வரும். இல்லை இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஓல்டர் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.